நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பலாப்பழத்தின் நன்மைகளை பார்க்க போகிறோம். பலாப்பழம் சொன்னதும் எல்லாருக்கும் அதனுடைய சுவை தான் முதல்ல நினைவு கூறும். பழங்களிலே சற்று பெரியதாக காணப்படும் பழம் தான் பலாப்பழம். அது மட்டுமல்ல, முக்கனிகளில் முதல் கனியாக வருவது இந்த பலாப்பழம். பலாப்பழம் பார்த்திங்கன்னா கேரள மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒட்டிய பகுதிகளில் தான் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பண்ருட்டி மாவட்டம் பலாப்பழத்துக்கு பேர் போன ஊர் என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். இப்போ பலாப்பழத்துடைய நம்ம நன்மைகளை பார்க்கலாம். தெளிவான கண் பார்வைக்கு பலாப்பழம் மிகுந்த ஒரு நன்மையை தருது. பலாப்பழத்தில் வைட்டமின் ஏ சக்தி அதிகமாக இருக்குது. இந்த காரணத்தால் உடல் நலத்திற்கும் குறிப்பாக கண் பார்வையின் நலத்திற்கும் மிகவும் அவசியமான இந்த சத்து பொருளால் கண் பார்வை தெளிவடைகிறது. சில பேருக்கு கண் பார்வை மங்குதல், மாலக்கண் பிரச்சனைகள் போன்றவையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து சத்து குறைபாடால் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சத்து குறைபாட்டை நீக்கி அவர்களுக்கு நல்ல ஒரு கண் பார்வை திறனை இந்த பலாப்பழம் ஏற்படுத்தி தருது. தொடர்ந்து பலாப்பழம் சாப்பிட்டு வரதால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாக்கப்படும். அடுத்ததாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை தான் தைராய்டு, தொண்டைப்பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இது எந்த காரணத்தால் வருதுன்னு பார்த்தோம்னா, நாளாமில்லா சுரப்பிகள் வந்து குறைபாடு காரணமாக இந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு வரும். இந்த சுரப்பி வந்து சமநிலையில் இயங்கணும் அப்படின்னா உடலில் வந்து செம்பு சத்து அதிகமாக இருக்கணும். பலாப்பழத்தில் செம்பு சத்து அதிகம் இருக்குது. இப்பழத்தை அதிகம் கிடைக்கிற காலத்தில் நாம் வாங்கி சாப்பிட்றதுனால தைராய்டு பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பலாப்பழம் சிறந்த ஊட்டச்சத்து பழமாக கருதப்படுகிறது. குழந்தைகள், பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள், உடல் உழைப்பு அதிகம் கொண்டவர்கள் எல்லாமே இந்த பலாப்பழத்தை கட்டாயம் நம்ம சாப்பிடணும். கடுமையான உடல் உழைப்பால் சத்துக்களை நாம் இழப்போம். அப்படிப்பட்ட இழந்த சத்துக்களை திரும்ப பெறணும்னா இந்த பலாப்பழத்தை நாம் சாப்பிட்டுட்டு வரலாம். குடல் புற்று சரி பண்ணுறதுல பலாப்பழம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மேலை நாடுகளில் இந்த குடல் புற்று வந்து நிறைய பேருக்கு வந்து அதனால் இறப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் குடல் புற்று சில பேருக்கு இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு பலாப்பழம் நல்ல ஒரு அருமருந்தாகவே செயல்படுதுன்னு சொல்லலாம். பலாப்பழம் நச்சுக்களையும் தீய செல்களின் வளர்ச்சியையும் அழிக்கும் தன்மை கொண்டது. எனவே பலாப்பழங்களை அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த குடல் புற்று ஏற்படுவது குறையும் என்று சொல்கிறாங்க. இரத்த சோகை, நமது உடலில் ஓடும் இரத்தத்தில் வெள்ளை அழுக்கள் உற்பத்தி குறைவால் இரத்த சோகை நோய் அல்லது குறைபாடு ஏற்படுது. பலாப்பழத்தில் வைட்டமின் ஏ, சி, இ, கே மற்றும் மெக்னீசியம், பாந்தோதீனிக் அமிலம், செம்பு சத்து போன்ற பல சத்துக்கள் நிரம்பியிருக்கு. இவை அனைத்தும் வந்து இரத்தத்தில் வெள்ளை அணுக்களின் உற்பத்தி அதிகரிக்க காரணமாக அமையும். இரத்த சோகை குறைபாட்டையும் இந்த பலாப்பழம் தீர்க்கும். அது மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த பலாப்பழம் தொடர்ந்து சாப்பிடுவதனால கொடுக்கும். சருமத்தின் நலனுக்கும் இந்த பலாப்பழம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பலாப்பழத்தை நாம் தொடர்ந்து சாப்பிட்றதுனால சருமம் வந்து பளபளப்பாகவும் மினுமினுப்பு தன்மையும் அதிகரிக்கும், இளமை தோற்றத்தை உண்டாக்கும். பலாப்பழ கொட்டைகளை பாலில் நாம் சில நிமிடங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சி முகத்தில் நாம் சுருக்கம் ஏற்பட்ட இடத்துல தடவிட்டு வந்தோம்னா தோல் சுருக்கங்கள் சில வாரங்களில், அதாவது 6 வாரங்களுக்கு மேல் இந்த செய்தோம்னா சிறப்பான பலன் கிடைக்கும். வயிறு நலம், செரிமான சக்தியை உண்டாக்கும். பலாப்பழத்தில் நார் சத்து அதிகம் இருக்குது. எனவே பலாப்பழங்களை அதிகம் சாப்பிட்றவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் நீங்கும். வயிற்றில் உணவை செரிமானிக்க உதவும் ஜீரண அமிலங்களின் உற்பத்தியை தூண்டும் ஒரு பழமாக இந்த பலாப்பழம் இருக்குது. குடல்களின் ஏற்படும் நோய்களை போக்கி குடல்களின் நலன் மற்றும் சீரான இயக்கத்திற்கும் பலாப்பழம் பேருதவி புரிகிறது. உடலில் எலும்புகள் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். எலும்புகள் பலம் இருந்தால் தான் நம்ம ஒரு உறுதியான உடலமைப்பு கொண்டிருக்க முடியும். இதற்கு பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிகம் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்ணும். அப்படிப்பட்டதில் பலாப்பழம் ரொம்பவே சிறப்பு. இதில் பொட்டாசியம் அதிகம் இருக்குது. இதை சாப்பிட்றவங்களுக்கு எலும்புகள், பற்கள் போன்றவை உறுதியாகும். 30 வயதை கடந்துட்டாலே இப்போ எல்லாருக்குமே இரத்த அழுத்த நிலை, அதாவது இரத்த அழுத்த குறைபாடு ஏற்படுகிறது, பிபின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவங்களுக்கும் பலாப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு இரத்தத்தில் இருக்கும் சோடியம் உப்பின் அளவு சரியான அளவில் இருந்து உடலின் இரத்த அழுத்த நிலையை சீராக வச்சிருக்க உதவுது. மேலும் இரத்த அழுத்தம் அதிகமாகும் போது வரும் இதய நோய், பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்படாமல் இந்த பலாப்பழம் தடுக்கிறது. ஆண்கள் மற்றும் பெண்கள் பலருக்கும் இக்காலங்களில் தலைமுடி கூட்டுதல் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது மட்டுமல்ல, தலையில் போடுகு, தலைமுடியில் ஈரப்பதம் இல்லாமை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு காரணம் ஏ சத்து வந்து குறைவாக இருக்கிறது தான் இந்த தலைமுடி உதிர்வதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இளநரை பொடுகு போன்ற பிரச்சனைகளை விரைவில் தீர்க்க இந்த பலாப்பழம்
மிகுந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு இயற்கை உணவாக இருக்கிறது. முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறவங்க இந்த பலாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரது நன்மையை தரும். இப்படிப்பட்ட பலாப்பழங்களை நாம் அதிகமாக சாப்பிட்றது தவறில்லை. சில பேருக்கு வந்து பலாப்பழங்களை பார்த்தாவே ரொம்ப ஒரு சூடான உணவு, ரொம்ப ஹீட் ஆகும் உடம்புன்னு நினச்சிக்கிட்டு பலாப்பழத்தை தவிர்த்துருவாங்க. அப்படிப்பட்டவங்க தேனில் வந்து பலாப்பழத்தை இரவில் ஊற வைத்து பகலில் சாப்பிட்றதுனால அந்த சூடுகள் குறையும். சூடு குறைஞ்சிச்சின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. தேனில் ஊற வைத்து பலாசுளைகளை சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களையும் அவங்க அடைவாங்க. கனிகளில் முதல் கனியான பலாப்பழத்தை சாப்பிட்டு நம்மளும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.